சிகரெட் பிடிச்சா நிச்சயமா கேன்சர் வரும், மது அருந்துறதுனால நிச்சயமா மரணம் ஏற்படும், சீட்டு ரேஸு சூது பெட்டிங்கு இதெல்லாம் விளையாடுறதுனால நம்ம வாழ்க்கை வீணா போகும்னு தெரிஞ்சோம், விளையாடுறத நிறுத்த மாட்டேங்கிறோம். மனுஷனோட மனசு ரேஸ்ல ஓடுற வண்டி மாதிரி, எத்தனை தடவை தோத்தாலும் மனசு திரும்பவும் அதை தேடிதான் போகும், அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. தல கரண்ட் வந்துச்சு தல, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 68 சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா ஃபேவரட். வரேன், டீ கொண்டு வா போ. இப்பதானே வம்பீர் குடிச்சான், உடனே டீ கேக்குறான் லூசு பையன். 50, எனக்கு 40. கரெக்டா இருக்கானு செக் பண்ணிக்கோ. ஒரு 5 ரூபா வர வச்சுக்கோ. சரி சரி. அப்புறம் கிருஷ்ணா 6 லட்சம் கொடுக்காம போயிட்டானாமே. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. அட விடுத்தல, எதுக்கு கோவப்படுற? என்ன சாப்பிடுறீங்க சார்? ஒரு குவார்டர் ரம், கிரில்ட் சிக்கன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? கிங் சார், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்ஜின் எப்போ ஆஃப் ஆகணும் தெரியல. ஏண்டா பைத்தியகாரத்தனமா பேசுற? என்னாச்சு? வாழ்க்கை எனக்கு சுத்தமா வாழ பிடிக்கல, எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு. லைஃப்ல நானே நோ பார்க்கிங் போர்டு போட்டிருக்கேன், யாரும் நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க, யாருமே நிக்கலையே, எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ போத தலைக்கேறி பேசிட்டு இருக்க, போய் நல்லா தூங்கிட்டு வா, காலையில எல்லாத்தையும் பேசிக்கலாம். வாழ்க்கைனா எப்பவும் இப்படிதான், ஏதாவது பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். டீகே நாளைக்கு பார்க்கலாம், எனக்கு வேலை இருக்கு. டேய், ஒரு பெக் போட்டு போடா. ஏய் நைபா, எனக்கு மீட்டிங் இருக்கு. சரி சரி, போய் தொலை. வாழ்க்கையில நமக்கு ஃபேமிலி, பொண்டாட்டி, பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப முக்கியம். ஆனா என்னோட வாழ்க்கை எப்பவுமே கிரிக்கெட்டு, பெட்டிங்கு, சூதாட்டம்னு போயிட்டுருக்கு. வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக மாறிடுச்சு. சின்ன வயசில் நான் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் விளையாடணும்னு நினச்சேன்னா இப்போ எல்லாரையும் விளையாட வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் நீங்கள் நினச்சதை விட ரொம்ப மோசமானவன். பணம் சம்பாதிக்கிறதுக்காக சாமி பேரை சொல்லி இங்கே பல பேர் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நான் டிவியை வச்சு எல்லாரையும் ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறேன். நான் செய்கிற பாவத்துக்கெல்லாம் எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னே தெரியாது. மனுஷன் வளரவே கூடாது, குழந்தையாகவே எழுந்துடணும், அப்போ தான் அவனால் எப்பயுமே சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா குழந்தைங்க போடுற ஷர்ட்டில் தான் பாக்கெட்டே இருக்கிறது இல்லை. ஏன்னு தெரியுமா?
ஏன்னா சட்டையில் பாக்கெட் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அதை நிரப்புறத்துக்காக பணம் சம்பாதிக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனால் குழந்தையாக நம்மளால் கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும். இந்த குளிர்ல சட்டையை வர கழட்டி உட்கார வச்சிருக்கானுங்க. பாடிய கண்ட்ரோலே பண்ண முடியலடா. இதே பொசிஷன்ல எவ்வளவு நேரம் தான் உட்கார்றது? ஸ்டேஷன் வேற பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குதே. ஆள்ல பிஎஃப் பார்க்கும் போது ரூமுக்கு சவுண்ட் வந்துருச்சான். இவனுதான் படம் பார்த்தாங்க, என்னையும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. நான் முதலே சொன்னேன் அந்த லாஜிக்கலா போக வேண்டான்னு. சீட்டு காசெல்லாம் விட்டுட்டேனே, என் பொண்டாட்டிக்கு என்ன பதில் சொல்லுவேன் தெரியலையே. ஐயோ காசு குடு. சரக்குக்கும் சைடிஷ்க்கும் நைட்டு சிக்கன் பிரியாணிக்கும் நீதான் அம்மா அருள் புரிஞ்சு என்ன ஜெயிக்க வைக்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீதான் ஜெயிப்ப பாரு. அடிக்கிறேன் பாரு. நமக்கு டைம் கேட்டியா? ஒன்னு ரெண்டு மூணு. ஏன்டா சும்மா எந்திரிச்சு நிக்கிற? சும்மாரா, சிங்கிள் ஸ்டார். அவருக்கு சிங்கிள் ஸ்டாராவது கொடுத்துருக்காங்க, உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டிரெஸ் கட்டி இப்படி உட்கார வச்சிருக்காங்க, அவங்களுக்கு போய் கொஞ்சம் கூட அறிவு இல்லாம. ஆமா, எப்ப பார்த்தாலும் என் போலீஸ்காரங்க ட்ரௌசரோட உட்கார வைக்கிறாங்க தல. அதுவா? அவங்க டியூட்டில ஜாயின் பண்ணதுல இருந்தே யூனிஃபார்ம்லயே இருக்காங்கல்ல. வேற யார் கலர் டிரஸ் போட்டுக்கிட்டாலும் வைத்தறிச்சல். அதனாலதான் இப்படி சட்டையை கட்டி உட்கார வச்சிருக்காங்க. ஓ, எத்தனை தடவை என்னாலும் கணக்கு சரியா வர மாட்டேங்குது. நீ என்னடா கம்பி அணிக்கிட்டு இருக்க? கம்பி என்றதுன்னா இதானா சார்? நான் சினிமால பாத்துருக்கேன். அது வந்து சார், இங்க டிவி கூட இல்ல, டைம் பாஸ் ஆகணும்ல சார். அதான் போர் அடிக்குதுன்னு. என்ன டைம் பாஸுக்கு தான் லாட்ஜ்ல ரூம போட்டு சீட் ஆடிக்கிட்டு இருந்தீங்களா? சார் சார் இல்ல சார். என்ன சார், லாட்ஜுக்காரங்க கட்டிங் கொடுக்கலன்றதுக்காக எங்களை பிடிக்கிறதெல்லாம் நியாயமே இல்ல சார். என்னடா கேங் ரேப் சார் இதெல்லாம்? அப்படியா? ஆமா சார், குடிச்சிட்டு போனா பொண்டாட்டி வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டான்னு பக்கத்து வீட்டுல சார் போய் படுக்க முடியும். அதான் சார் அங்க போனோம். ஒருத்திய வச்ச இங்க சமாளிக்க முடியல, உனக்கு ரெண்டு கேக்குதா? அவன கட் பண்ணி விட்டுருவேன் சார். சின்ன வயசுல கட் பண்ணிட்டாங்க சார். ஏற்கனவே பைப்பு கட்டுதானா சார்? சார் இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டோம் சார். எங்களை வெளியில விட்டு சாவடிச்சிருவான் ராஸ்கல். யோ குமாரே, வாயா. வரேன் சார். இந்த காசுல ஸ்டேஷனுக்கு டியூப் லைட் வாங்கி கொண்டு போடு. ஓகே சார். அப்படியே ஒரு பிரியாணி சொல்லு. சரிங்க சார். போச்சே, எல்லாம் போச்சே. அவ்வளவுதானா? இன்னும் யார் யாருக்கிட்ட எவ்வளவு இருக்கு? இருக்கு சார். புதுசா இப்பதான் ஒரு அருணாக்கொடி வாங்கி மாட்டினேன், அதை வேணா கட்டி தரவா? போலீஸ்காரங்கிட்டே உன் வேலையை காட்டுறியா நீ? துணியை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். சார் காசு காந்தி கணக்கு தான். இவன்லாம் ஒரு இன்ஸ்பெக்டர். பிச்சை எடுத்தானாம் பெருமாள், அதை புடுங்கிட்டு போனாராம் அனுமார். அந்த கதையெல்லாம் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டா அவ்வளவுதான். கோவிந்தா. சிகரெட்டு குடுறா. சிகரெட் நைப்பா? சிகரெட் இல்ல. இது வேற பக்கட பக்கட என் கால நல்லா புடி புடி. போடு வேற அடிக்கடிக்கு ஆவுந்துருது. என்னடா அது சத்தம்? ஓ சைட் சைட் சைட்.
சரி சரி, ஒண்ணு இல்ல, வா 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 போலாம். ஐயோ, என்ன மச்சி கீழே படுத்துட்ட? ஐயோ, ஃபுல் ஃபிளாட் ஐடியா. ஏதோ மட்டமான சரக்கு அடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன்டா. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே வலிக்குதுடா. கை கால் வலிக்கிற மாதிரி நைட் ஏதாவது செஞ்சனா? ஏய், தெரிதல, ஏதோ பிரபு தேவன் உடம்புக்குள்ள பூந்த மாதிரி அந்த ஆட்டம் ஆடுன. வாந்தி வாரம் எடுத்துட்டு ரோட்லயே மட்டை ஆயிட்ட. வாந்தி எடுத்து அடைச்ச 2000 ரூபாய் வேஸ்டா போச்சுடா. வாங்க 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 வாங்க, உள்ள வாங்க. 2 நிமிஷம் இரு, ஒரு ஆடு வசமா மாட்டிருக்கு, கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இனிமே குட்டிக்கவே கூடாதுரா. தலை, ஒரு 5 நிமிஷம் தலை வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். போதும் ஏமாத்தினதெல்லாம். எங்கயா பணம்? நாளைக்கு கொடுத்துறேன்ட்டு வாங்கினேன். அட, கொடுத்துறேன் தலை, எங்க போயிட போறேன்? இங்க தானே இருக்கேன். நக்கலா? சரிதான், பணம் வாங்கணும்னா மட்டும் கைய கட்டிக்கிட்டு வாய பொத்திட்டு வந்து நிக்க வேண்டியது. அதே பணத்தை திருப்பி கேட்கும் போது மட்டும் எங்க இருந்துடா வருது இந்த திமிருகத்தெல்லாம்? நல்லா நடிக்கிறேன். சும்மா இருத்தல, உன்கிட்ட எந்த நேரத்துல காசு வாங்கணும்? பாக்கெட்ல 1 ரூபாய் கூட நிக்க மாட்டேங்குது. நீ சாபம் விட்டுட்டே கொடுத்துட்டு போலியே. இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு என் பணம் தான் வேணும். தல, பாக்கெட்லதான் பணம் இல்லன்னு சொல்றேன்ல, உடம்புல ஒரு பொட்டு நகை கூட கிடையாது. நீ என்ன கொண்டு போய் அடகு வச்சா கூட 10 பைசாக்கு தேராது. எனக்கு என் பணம் வரல, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். என்ன அடிச்சிருவியா? ஐயோ, அடிச்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு காசும் நீ தான் தரணும். ஞாபகம் வச்சுக்கோ, கண்டிஷன் அப்ளைட். ஏன்டா இப்படி இருக்கீங்க? உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்தேன் பாத்தியா, முதல்ல என்ன செருப்பால் அடிக்கணும்? சரி, வந்ததும் வந்துட்ட, ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு போயேன். டிஃபன் சாப்பிட கூட காசு இல்ல. கொடுத்த பணத்துக்கே வழியே காணும், உனக்கு கோடி கும்பிடு. வர்றேன்டா. காசு கொடுத்துட்டு போதல, போடா டேய். தலைவலி வர தாங்க முடியலையே. ஏ மச்சி, என்னடா ஆச்சு? டேய், ஒரு 200 ரூபாய் குடுறா. ஏய் கிளம்பிட, நானே கஸ்டமர் யாரும் கிடைக்கலன்னு நொந்து போய் உக்காந்துருக்கேன், என் கிட்ட போய் 200 ரூபாய் கேக்குற? வந்த ஒரு கஸ்டமரும் போயிட்டான். அது சரி, பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருந்த, அதை ஏன்டா விட்ட? நீ என்னதான் பண்ண போற? சிம்பிள் தலை, பசிச்சா சாப்பிடுவேன், தூக்கம் வந்தா தூங்குவேன், போன் வந்தா போன் பேசுவேன், அர்ஜென்டா பாத்ரூம் வந்தா பாத்ரூம் போவேன், உடம்பு சரியில்லாம் ஹாஸ்பிட்டல் போவேன், செத்துட்டா கடைசியா சுடுகாட்டுக்கு போவேன். அவ்வளவுதான்டா பண்ணுவேன். சரி, ஒரு வேலை பண்ணு, எங்க ஆபீஸ்லயே வேலைக்கு சேர்ந்துரு. டிராவல்ஸ், உன்னோட விருப்பப்படி வேலை செய். பேச்சு திறமை இருந்தா மட்டும் போதும், பாக்கெட் ரொம்பிடும். கேபால்தா, உன் மேல சத்தியமா செய்யறேன். என்ன செய்யணும் சொல்லு. சரியா, நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு போ, கஸ்டமரை கூட்டிட்டு வா. எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை சீட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஜாவ். யோ தல, எப்படி பண்ற மட்டும் பாரு. நான் இப்ப பண்ண போற வேலையில நீ எனக்கு நைட் ஃபுல் பாட்டில் வாங்கி கொடுப்ப பாரு. ஹைதராபாத், கொச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, வாங்க வாங்க வாங்க. மதுரை 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 மதுரை. எஸ் டிராவல்ஸ் மேடம், எங்க போகணும்? எஸ் சார் டிராவல்ஸ், எங்க போகணும் சார் சொல்லுங்க. டேய், என்னடா பண்ற? போ போடா.
மும்பை ஹைதராபாத் கோயம்புத்தூர் மதுரை 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 வாங்க சார் வாங்க சார் ஸ்லீப்பர் கோச் ஸ்லீப்பர் கோச் அருமையான பஸ் சார் வாட்டர் பாட்டில் ஃப்ரீயாக கொடுப்போம் உங்களுக்கு டிஃபன் ஃப்ரீ சார் வாங்க சார் வாங்க சார் குழு குழு இருக்கும் சார் பஸ் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் நான் கூட்டு போகிறேன் உடுப்பி உடுப்பி மும்பை கோயம்புத்தூர் ஹைதராபாத் உடுப்பி உடுப்பி மும்பை ஹுப்ளி 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 வாங்க சார் அருமையான பஸ் வாங்க 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 சென்னை மும்பை உடுப்பி வாங்க சார் என்னடா இன்னைக்கு யாரும் போனி ஆகல ஆண்டி எங்க போன ஆண்டி வேண்டாம் வேண்டாம் எஸ் மேடம் டிராவல்ஸ் ஐயோ போனி ஆகாத நேரத்தில் மழை வர மாதிரி இருக்கு சார் மழை வந்தனால பிஸ்னஸே போயிடுச்சு மேடம் டைம் என்னாச்சு 9:30 9:30 ஆயிடுச்சா சார் சார் எங்க போறோம் சொல்லுங்க சார் பக்கம் போறோம் சார் சொல்லுங்க சார் எங்க போறோம் இல்லப்பா வேண்டாம் அம்மா அந்த பஸ்ல போலாமா பேசாம வாமா அதோ அங்க இருக்கே அது அம்மா ஐயோ திருடன் திருடன் ஐயோ என் செயினை புடிங்கிட்டு போறோம் யாராவது அவனை புடிங்க ஐயோ திருடன் திருடன் என் செயின் அப்புறம் பாக்க பாப்பா மாதிரி இருக்க ஒழுங்கா போயிடு இத்தனை வருஷம் ஆகி மாடா இன்னும் டைலாக மாத்தாம இருக்கீங்க செயின குடுறா வாடா 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 மச்சான் ஓடுறா 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 சீக்கிரம் சீக்கிரம் ஓடுறா ஓடு 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 லெஃப்ட் 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 போ
நாங்கெல்லாம் பசங்க மேல கை வச்சாவே சும்மா விட மாட்டோம். அப்படி இருக்கும்போது பொண்ணுங்க மேல கை வச்சா சும்மா விடுவோம்டா பொறுக்கிறான். சேனகுரா என்னப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி பூஜையை முடிச்சுட்டு வந்துடுறாங்கப்பா. பரமேஸ்வரா ஏழு குண்டல வாடா காப்பாத்துப்பா. அதான் நீக்கு அம்பானிக்கு என்ன பார்ட்னர் ஆக்காம விட்டுறதப்பா. நான் எப்பவுமே உன் பார்ட்னரு. என்ன ரங்கண்ணா இவ்வளாலாம் எங்க போயிருந்தீங்க? இவ்வளாலாம் ஊர் போகாதீங்க. நீங்க இல்லாம ஒரே போர் அடிக்குதுண்ணா. பெட்டிங் எப்படி விளையாடுறது நாங்க? என்ன பண்றது வேற வழி இல்ல. ஒரு வழியா எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டு வரணும்ல. நான் வந்துட்டேன்ல. என்ன டீம்? மும்பை கொல்கத்தா. அப்ப சீக்கிரம் ஆரம்பிங்க. இந்த தடவை ஐபிஎல்ல எப்படியாவது ஜெயிக்கணும்னு புது அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்கண்ணே, அக்கௌண்ட்ல பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டே இருக்கணும்ண்ணே. அது சரி. பணம் வர்றதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஓபன் பண்ணது எப்படி தெரியுமா இருக்கு? தாலிய கட்டின உடனே தொட்டில கட்டின மாதிரி இருக்கு. சரியான ஆளியா நீ? வைத்தறிச்சல் படாதானே, மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஃபாஸ்ட் ஆடி. 85-65 85 20ண்ணே பண்ணிக்கங்க. பண்ணிக்கலாம். வயசுல உனக்கு பெட்டு கேக்குதா ரங்கண்ணா? கல்யாணத்துக்கு 21 வயசு ஆயிருக்கணும், ஓட்டு போடுறதுக்கு 18 வயசு ஆயிருக்கணும், கேமுக்கு விளையாட தெரிஞ்சிருந்தா போதும். எனக்கு கிரிக்கெட்னா உயிர். அதை எதுக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்க முடியாது. நானும் மத்தியானம் ரேஸ் விளையாட போறேன், சாயங்காலம் சீட்டு விளையாட போறேன், தோத்தா வீட்டுக்கு போவேன், ஜெயிச்சா பாருக்கு போவேன். வட்டா முதல்ல இடத்த காலி பண்ணு. இந்த ஓவர்ல எப்படி 10 ரன் விழுகும்? அம்மா மேல சத்தியமா சொல்றேன், கண்டிப்பா விழாது. 1000 ரூபாய் பெட்டு. சொன்னா கேளு, இந்த ஓவர்ல விக்கெட் விழுகாது. கல்கட்டா நம்ம ஊர்ரா. காலைல தான் போன் பண்ண, கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. காலைல கனவு கூட கண்டா கண்டிப்பா ஜெயிக்கிற மாதிரி நான் ஜெயிப்பேன். வீட்டுல வேற எந்த விளையாட்டும் விளையாடுறது இல்லையோ அண்ணா. அது என்ன விளையாட்டுனே? அது அவமா வீட்டுல அவமா விளையாடுறது. முதல்ல கல்யாணம் பண்ணு, அப்புறமா விளையாட்ட பத்தி பேசு. ஏய் நமக்கரா, நீ என்ன சும்மா உட்காந்துருக்க? எதுவும் பெட்டு கட்டலையா? நக்குரே பாபா, காலையில வீட்டுல இருந்து கிளம்பும் போதே பூனை குறுக்க வந்துச்சு, அதான் வேணான்னு விட்டேன். அந்த பூனை எந்த வேலையா வெளியே கிளம்பிச்சோ? நீ அது குறுக்க வந்திருக்க. நீ முதல்ல வீட்டுல போய் பாடுற, அது உயிரோட இருக்கா இல்லையான்னு. தரம் புடிச்சவன. இந்தியால இருந்து சானியா மிர்சாவ கூட்டு போனீங்களா? தைரியம் இருந்தா உங்களால முடிச்சா? நான் கப்பே ஒரு கப்ப அடிச்சிட்டு போங்கடா பாப்போம். நான் சொன்னல கண்டிப்பா அடிப்பாங்கன்னு. பார்த்தல்ல எனக்கு முதலே தெரியுதா எல்லாம் ஃபிக்ஸிங். எவனுக்கும் பால் போட தெரியல, இவனெல்லாம் பவுலர்னு வந்துறான். டேய் கோவிந்தா, 40 பிளஸ் இதெல்லாம் ஒரு லக்கான. 3000 சுலாண்டா 30000 ரூபாய் கிடைக்கணும், அதான் லக். இவங்க என்னன்னா 5-10 வச்சு விளாடுறதுலாம் எதுக்குண்ணே? சரக்கு அடிக்கதான் அவங்க பவர் பல்ப் மாதிரி, புரியுதா? சுவிட்ச் போட்டா பல்ப் அழகா தான் இருக்கும், ஆனா கரண்ட் பில் வரும்போது தான் தெரியும். ஐயோ எப்பா இவ்வளவானு. அதனாலதான் நான் எப்பவுமே கேண்டில் மட்டும் யூஸ் பண்றேன், லைட்டே போட மாட்டேன். பொண்ணுங்க பக்கத்துல இருந்தா 70mm ஸ்கிரீனே நம்ம கண்ணுக்கு தெரியாது.
200 ரூபா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி உள்ள போய் படமா பார்க்க போறாங்க. இல்ல, திருட்டு பசங்க பொண்ணுங்க மேல கைய வைக்க தான் பாப்பாங்க. அவனுங்களுக்கு ஒரே ஜாலி தான். இதுல யாருக்கு தெரியுமா அதிக மஜா? ஆட்டோக்கு கை போட்டவன் தான் ஆட்டோல ஏறணும், வேற யாராச்சும் ஏற முடியுமா? இல்லப்பா, நீ நானும் அப்படிதான் நினைப்போம். பேக் சீட்ல உட்காந்து பாத்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கு தான் மஜா. உனக்கு வைத்தறிச்சல்டா. கரெக்டா 9:30 பஸ்ல தான் அவன் ஏறினான். ஏய், அதே பண்ண மாதிரி இருக்குடா. ஐயோ, அந்த ரூட்ல போகாத இந்த ரூட்ல போன்னு சொல்றோம். தெரிஞ்சே தப்பு பண்றவங்களுக்கு புத்திமதி சொல்லவா முடியும்? காபி குடிக்கிறவங்களுக்கு புத்திமதி சொல்லலாம், தண்ணி அடிக்கிறவங்களுக்கு சொல்ல முடியுமா? ஐயோ, என்ன இவ? ஏய் கேரே, பேசாம வாடா. ஐயோ, எங்கடி போன? 2-3 நாள் ஆளுங்கானோ உடம்பு சரியில்ல, அதான் வர முடியல. 90 ரம்மடி சரியா போயிடும். தண்ணி அடிச்சா மனுஷனே சாகுறானா? அப்ப வியாதி சாகதா என்ன? இப்பெல்லாம் போலீஸ் தொலை வேற ஜாஸ்தியா இருக்கு. என்னடா பண்ற? தண்ணி ஊத்தி அடிடா, வயிறு என்னத்துக்காக சொன்ன கேளு. பேசாமற, அவளே ராவா அடிக்கிறா. ஏய், அவ அடிச்ச உனக்கு அவ என்ன பண்ணா நீ பண்ணுவியா? என்னடா நீ? நான் கிளம்புறேன், நீ வரலையா? 90 இருக்கு, முடிச்சிட்டு வரேன். ம், சரி. என்ன தல, பாத்து ரொம்ப நாள் ஆச்சு, வேலை காணும். டேடி, நான் போயிட்டு வரேன். ஏய் மச்சான், மச்சான். ஐயோ, டே தம்பி, 90 கொண்டு வா. டன் 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 லா 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 லா. என்னங்க, சென்ட் எல்லாம் போட்டுட்டு டீசெண்டா இருக்கீங்க, ஆனா ஏன் இந்த காரியத்தை செய்றீங்க? பிரசா, என்ன பிரஸ் பண்ணனும், எங்க பிரஸ் பண்ணனும்? பேப்பராளா? அப்ப பேசாம வாயை மூடிட்டு போ. குடிச்சிருக்கியா? குடிச்சிருந்தா ஓரமா போய் படு. இப்படி சுத்திட்டு இருந்தா உங்ககிட்ட இருக்கிற பர்ஸ் அடிச்சிட்டு போயிடுவாங்க. பர்ஸ் அடிக்கிறதுக்கு என்கிட்ட பர்ஸே இல்லையே. ஏய், இதெல்லாம் நிக்க கூடாது. போங்க 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 சார். கிளம்பு கிளம்பு சொல்றல. போறோம். எந்த ஊரு? ஏதா சாப்பிட்டீங்களா? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இப்படி தண்ணி அடிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? பேசாம வாய் மூடிட்டு போனு சொல்றல. நீங்க இப்படி பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா ஏங்க, எங்கங்க போனீங்க? மறுபடியும் தண்ணி அடிக்க போயிட்டீங்களா? ட்ரீம் கேர்ள் ரேஞ்சுக்கு உங்களை நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாம் நாசமா போச்சு. டாக்டர் கிட்ட போனா மாத்திரை சீட்டு தான் எழுதி கொடுக்குறாரு, மாத்திரை கொடுக்கறது இல்ல. சிகரெட் இருக்கவங்க கிட்ட மேட்ச் பாக்ஸ் இருக்கிறது இல்ல, மேட்ச் பாக்ஸ் இருக்கிறவங்க கிட்ட சிகரெட் இருக்கிறது இல்ல. நமக்கு என்ன எழுதிருக்கோ அதுதான் கிடைக்கும். ஏய் மச்சான், அவன் நல்லவா இல்லடா, விட்டு தள்ளுறா. உலகத்தில் 1000 பொண்ணுங்க இருக்காளுங்க, அதில் ஏதாவது 1-2 கிடைக்கும்டா. யோ, நான் என்ன சல்மான் கானா? ஐஸ்வர்யா ராயும் கட்ரினா கைஃபும் கிடைக்கலான்ட்டு வேற யாராச்சும் வச்சு ஷூட்டிங் பண்ணுறதுக்கு அவள் ஒன்றும் வேணும்ட்டே இந்த காரியத்தை செய்யலை. அவளுக்கு என்ன கஷ்டமோ, அவள் லைஃப் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய கண்டிப்பாக அவள் துணிஞ்சிருக்க மாட்டான்னு நான் சொல்லுவேன். பாயிண்ட் டு பி நோட்டட். டே மச்சான், நீ அவளை லவ்லாம் பண்ணல, உனக்கு ஏதோ காந்தன்னு சொல்லுவாங்களே, மேக்னட் கே ஜேசா, அது என்ன சொல்லுவாங்க? அட்ராக்ஷன். எது வரைக்கும் படிச்சிருக்க? SSLC. அதுக்கு மேல உங்க அப்பா படிக்க வைக்கலையா இல்ல நீ படிக்கலையா? பிரின்சிபல் விடல. ஓஹோ, இவன் சொன்னே அந்த அட்ராக்ஷன், அதுதான் உனக்கு வந்திருக்கு. அவ கூட ஒரு தடவை போய் மேட்டர் முடிச்சிட்டு வந்துரு, அதுக்கப்புறமா அந்த ஃபீலிங் உனக்கு இருந்ததுனா அதான் லவ். நிஜமா சொல்ற? உண்மையதான்ப்பா சொல்றேன். சரி காசு கொடு. இதுக்கு நான் தானா? காசு கொடு. ஐடியாவும் நானே கொடுக்கணும், பணமும் நானே கொடுக்கணுங்கிற நல்ல ஆளு பாணி. உனக்கு போய் ஐடியா சொல்ல வந்தேன் பாரு. இந்தா குடுறா. ஏய் ஏ, யா அல்லா, ஆல் தி பெஸ்ட் தல. தேங்க் யூ. ஏ, உயிரே போனால பரவல, நான் இந்த வேலைய செய்ய மாட்டேன். ஆ 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
வச்சு சாப்பாடு போறதுக்கு இது ஒண்ணு அனாத ஆசிரமம் இல்ல. ஒரு தடவை இங்க என்ட்ரி ஆயிட்டா மேட்டர் முடிஞ்சுது. அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டா க்ளோஸ்ங்கற வார்த்தைக்கு இங்க இடம் இல்ல. துணியை கழட்டலன்னா சினிமால ஹீரோயின் கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ என்னமா கழட்ட மாட்டேங்கிற கழட்ட. ஏய் இப்ப கழட்ட போறியா இல்லையா? இல்ல நானே கழட்டிடுவேன். இந்த அடிக்கிறது உதைக்கிறது எல்லாம் எனக்கு பிடிக்காது. வா உட்காரு. குடி. இதுவும் தண்ணி மாதிரிதான். கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் கசக்கும், அவ்வளவுதான். சின்ன வயசுல எனக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ இததான் கொடுத்தாங்க. முதல்ல குடிக்கும் போது அப்படிதான் இருக்கும். ஏன்னா கசக்குது இல்ல, கஷ்டமா தான் இருக்கும். பழகிடுச்சுன்னா அது நம்மளை காலி பண்ற வரைக்கும் நாம அதை காலி பண்ணிக்கிட்டேதான் இருப்போம். நம்ம வீட்டுக்கு இன்னொருத்தி புதுசா வந்திருக்காமா? நாமளும் முன்னாடி இப்படிதானே வந்தோம், ஒரு பியர்ல விழுந்துட்டோம். வெளி உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. இங்க வந்துட்டு போனவங்க யாரும் நான் இங்கதான் வந்தேன்னு வெளிய சொல்லவே மாட்டாங்க. போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்னு எதுலயுமே போட மாட்டாங்க. இங்க பிரச்சனைங்கிறது உலகத்துல எல்லாருக்குமே இருக்கு. பல்ப் ஆன் ஆகி வெளிச்சம் வந்தா மட்டும்தான் நியூஸ் பேப்பர்லயும் டிவி சேனல்லையும் செய்தியா வரும். இந்த சர்வீஸ் சென்டருக்கும் பெட்ரோல் பங்குக்கும் வண்டிங்க வந்து போற மாதிரி இங்க மனுஷங்க வராங்க. நீ ரொம்ப அழகா இருக்க, தேவதை மாதிரி இருக்க. இந்த உடம்பு, உன்னோட அழகு எல்லாமே அந்த கடவுள் கொடுத்தது. இதெல்லாம் டெம்பரவரி தான். எத்தனை வருஷம் கழிச்சு நீ கண்ணாடியில முகத்தை பார்த்தாலும் அது புதுசா தான் இருக்கும். ஆனா அந்த கண்ணாடிக்கு நீ பழசா இருப்ப. இது ஒரு மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு உலகம். இங்க வண்ணங்கள் அதிகமா இருந்தாலும் இங்க கண்ணுக்கு தெரியறது கருப்பு மட்டும்தான். சரி வா. வா. வெளிச்சத்துல வெக்கமா இருந்தா லைட் ஆஃப் பண்ணிக்கும். உலகத்துக்கு நீ தெரிய மாட்ட, உனக்கும் உலகமே தெரியாது. கெட்டு போறது உடம்பு தானே, ஒரு குளியல் போட்டா சரியா போயிட போகுது. இங்க படுத்திருப்ப, ஆனா தூங்க மாட்டேன், அவ்வளவுதான். இங்க பாரு, கடவுள் இருக்கான், ஒண்ணும் ஆகாது, பயப்படாம போ. மனச கல்லாக்கிக்கோ, உடம்ப பூவாக்கிக்கோ. இத செஞ்சா போதும், போ. ஏய், இது என்ன மாமியார் வீடா? ஆரத்தி எடுப்பாங்கன்னு வாசல்ல நின்னுகிட்டு இருக்க. ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. போங்க போங்க, உள்ள போங்க. என்ன வேணும்? இங்கனா காய்கறி வாங்க வருவேன், கூப்பிடுங்க. ரொம்ப அவசரத்தில் இருக்க போல. ஏய் மாமா, ஹெல்மெட் கொண்டு வந்திருக்கியா? நான் தான் வண்டியிலேயே வரலையே, எனக்கு இதுக்கு ஹெல்மெட்டு? அவனா நீ? இவங்கிட்ட போய் கேட்டேன் பாரு, சும்மா சிலுத்துக்கிறான். என்ன நம்மளே காணோம், கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கனா? நிறம், மனம், சுவை, த்ரீ ரோசஸ்.
ரொம்ப நல்லா தான் செலக்ட் பண்ணியிருக்க. போ. ஷீலா, உனக்கு வேலை வந்திருக்கு. வா. ஒரு பீரும் ஒரு பிரியாணியும் சொல்ல. நான் போய் வாங்கிட்டு வரணுமா? பரத், பரத், அவங்கிட்ட காசு கொடு. யார்கிட்ட? ஆளு நாங்க அரடியில வந்திருக்க. சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வா. கிளம்பிங்க இருந்த இனிமே என்னைக்கும் இங்க வராத. இந்த இடத்துல எதுக்குமே உயிர் இல்லை, எல்லாமே பொருட்கள், யூஸ் வந்துடும் அவ்வளவுதான். எப்பவுமே தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும், தப்பு பண்ணதுக்கு அப்புறம் கிடையாது. என்ன அப்பதான் என்ன நினைச்சு எனக்கே அசிங்கமா இருந்துச்சு. எல்லாம் தோ இவனாலதான். அடப்பாவி, எங்க போனாலும் அவன் நினைப்பாவே இருக்கு, யார பார்த்தாலும் அவள மாதிரியே இருக்கு. வாழ்த்துக்கள் மச்சி. அல்லாவோட ஆசையும் என்னோட ஆசையும் உனக்கு எப்பவுமே இருக்கும். குழந்தை குட்டி பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கு. எனக்கு யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் பத்தி தெரியும். இதனோட அட்ராக்ஷன் டெஸ்ட் ஒண்ணும் புரியல. இது கன்ஃபார்மா லவ். இவ்வளவுலாம் மேட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீ ஃபீல் பண்றன்னா இது உண்மையான காதல். நல்லவன்டானே, வேற இந்த உலகம் இருக்கு அது ரொம்ப பெருசுதான், ஆனா பார்க்கிங் பண்றதுக்கு தான் இடமே இருக்காது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் தேவதை கிடைக்கிறது இல்ல, அது உனக்கு தான் கிடைச்சிருக்கு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. நீங்க சொல்ற மாதிரி கொடுத்து வைக்காது ஒன்னும் கடன் இல்லைனா ஃபீலிங். பொண்ணுங்க கிட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் கை கழுவதான் பாப்பாங்க, ஆனா அவளை உண்மையாவே நான் கைப்பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதயத்துக்குள்ள அவளை டாட்டூவா குத்தி இருக்கிறாங்கண்ணா. யப்பா, நீ நல்லவன் தான்பா, ஆனா அதுக்காக ராத்திரி ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல வேற ஏதாவது ஆயிருச்சு, அதுக்கப்புறம் இங்க யாரும் பொறுப்பாக முடியாதுப்பா சொல்லிட்ட. என்ன வண்டி நின்றுச்சு. Mm-hmm.
இட் ஐயா, நான் ஃபுல் லவ் மூட்ல இருக்கேன், ஸ்பாயில் பண்ணாம போப்போ. என்ன என்னைய சுத்தி வந்துட்டு இருக்க வரியா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன். நான் என்ன கடவுளா இல்ல ஃபிலிம் ஹீரோயினா? நான் கோயிலுக்கெல்லாம் போனதே இல்லை, சும்மா பார்க்கணும்னு தோணுச்சேன்னு வந்தேன். என்ன காசு கொடுக்கணுமா? டீ குடிக்கிறியா? டீயா இந்த நேரத்துக்கா? பின்ன வேற ஏதாவது வேணுமா? வேணாம். மனசுக்கு பிடிச்சவங்க கூட ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சாலே போதும், வா. என்ன சொல்றான்னு ஒண்ணுமே புரியலையே. சரி போவோம். ஒரு ஆம்பளை என்கிட்ட சாரி கேட்டானா அது நீ மட்டும்தான். யாரும் தப்பு பண்ணாலே சாரி கேக்கறது இல்ல. அப்படி இருக்கும் போது என்ன வேலை பண்ற? டிராவல்ஸ்ல இருக்கேன். நீங்க? சாரி. லவ், கல்யாணம் எதுவும் இல்லையா? ஐயோ, ரேஷன் கார்டும் ஓட்டர் ஐடியுமே இல்லை. வீட்டில் இருக்கிறது ஒரு பாயும் பெட்ஷீட்டும், பாத்ரூமில் இருக்கிறது ஒரு பக்கெட்டும் ஒரு சொம்பும், அவ்வளோதான். ம், உங்கள் பேரில் ஐடி கார்டு எதுவும் இருக்கா? ஷீலா. ஷீலா? ஓ மை காட். ஏன், நீ என்ன ஜெயம் ரவியா அஜித் குமாரா பூவை தூக்கிட்டு வந்திருக்க? அப்படிலாம் இல்லை. ம், அண்ணா ஹாப்பி பர்த்டேண்ணா, நீங்கள் நல்லா ஹாப்பியாக இருக்கணும். அண்ணா, இன்னும் ஒன் ஹவர் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா நைட்டு 12 அப்புறம் விஷ் பண்ணிருக்கலாம்ல. ஓட்டண்ணா. ஐயோ, நீங்க எங்க குடுக்குறீங்க? என்கிட்ட சேஞ்ச் இருக்கு. ஹாப்பி பர்த்டே இன் அட்வான்ஸ். தேங்க்ஸ் அக்கா. இப்படி டீ வாங்கி தரத்துக்கு பதிலா சரக்கு வாங்கி தந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். காலையில இருந்து யாராச்சும் சரக்கு வாங்கி தர மாட்டாங்களான்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ரஜா, இப்ப நீ தான் இருக்க. ஸ்டாப், நான் கொஞ்சம் நிறைய குடிச்சிட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணதுனால டான்ஸ் ஆட முடியல. கொஞ்சம் ஸ்லோவா அடிச்சிங்கன்னா எல்லாரும் டான்ஸ் ஆடலாம். காப்பாட்டுக்கு போட்டுமா காப்பாட்டுமா காயண்ணன்னு தான் கேளுமக்கா நம்ம பாட்டு இங்க இங்க எழுவுக்கு வந்தமா காப்பாட்டி கதைய கேட்டமக்கா கால்லரத்தான் விரிச்சே விரிச்சு போதும் மேலும் போடு பேமெண்ட் இல்ல டிஸ்கவுண்ட் கேளு ஃபுல் பாட்டில் ஓபன் பண்ணு ஃபுல் ஃபுல்லாக வெல்கம் பண்ணு.
ஏடா பார க்ளோஸ் பண்ண விடாம இங்க நின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, ஒரு பயம் இருக்க கூடாது. ஓடு 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 ஓடு. என்ன இது, இன்னைக்கு நமக்கு போனியே ஆக மாட்டேங்குது. எவ்வளோ? 2000. ரொம்ப காஸ்ட்லி. ஆமா, நீ? 1000. 500க்கு வரியா? இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா? மூடிட்டு போடா. போட்டனா? ஃபைன், தேங்க்யூ வெரி மச். போடா. ஏய், என்னடா பாத்துட்டே போற? வாடா இங்க. ஏய், என்னடா மீட்டர் இல்லையா? மீட்டர்லாம் இருக்கு, காசு தான் இல்ல. வரியா? உங்க பேச்ச கேக்காததுக்கு நான் பெரிய தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். தப்பு பண்ணிட்டப்பா, அந்த படுபாவி என்னை ஏமாத்திட்டப்பா. ஹைதராபாத் ஹைதராபாத் ஹைதராபாத், வாங்க வாங்க ஹைதராபாத். திருச்சி 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 திருச்சி, கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர். எங்க சார் போனும்? சார் சார் சொல்லுங்க சார், எங்க சார் போனும்? இல்ல ரூம் இல்ல சார், ரூம் நல்லா இல்ல சார். நான் சொல்றல்ல சார், ரேட் ரொம்ப கம்மி சார். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கா சார்? சேஃப்டியா இருக்கும். வாங்க சார், விடுங்க. வேணாமா? அட என்ன சார் நீங்க ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? சேஃப்டியா இருக்கும் சொல்றல்ல. வாங்க சார், ரூம் எல்லாம் சூப்பரா இருக்கும் சார். ரேட் கம்மி இல்ல சார். வாங்க சார், வாங்க சார், விடு. எங்க போறது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ரோட் ரோடா தெரிஞ்ச என்னால பசி தாங்க முடியல. அப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட, அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குது, ரெண்டு நாளா எதுவுமே சாப்பிடல, சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கி தாங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. சாப்பாடு வாங்கி தரேன், ஆனா எனக்கு என்ன தருவ? அண்ணா
அன்னைக்கு அந்த ஆட்டோ டிரைவர் தான் என்ன இந்த வேலைக்கு கொண்டு வந்து சேர்த்தப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அம்மாடி, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, எல்லாத்தையும் மறந்துருப்பா. அந்த கடவுளுக்கு நாம நன்றி சொல்லணுமா? என் மகளை எனக்கு திருப்பி கொடுத்துட்டானே, அது போதும். வாமா ஊருக்கு போயிடலாம். உங்க அம்மா உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கா. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, கௌரவத்தோட வாழ்ந்துடலாம். இந்த மாதிரி கேவலமான தொழில் நமக்கு வேண்டாமா, வேண்டாமா, வேண்டாம். இத பாருமா, ஊருக்கு போனதும் உங்க அம்மா கிட்ட மட்டும் இங்க என்ன நடந்ததோ அதை மட்டும் சொல்லிடாதம்மா. அவ தாங்க மாட்டான், அவ உயிரையே விட்டுருவாம்மா, உயிரையே விட்டுருவா. வாம்மா போலாம். ஷீலா, நான் போயிட்டு வரேன், எனக்கு அப்பப்ப கால் பண்ணு. நான் அங்க போயிட்டு வரேன் தாய். ஷீலா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இந்த வேலையை பார்த்துட்டு இருப்ப? அண்ணனோ தம்பியோ அப்பாவோ சித்தப்பாவோ கண்டிப்பா வருவாங்க. இந்த மோசமான இடத்த விட்டு நீ சீக்கிரமா வெளியில வந்துரு. இந்த பில்டப்லாம் தேவையா? பார்க்கறதுக்கு ஏதோ காட்டுக்கு வேட்டைக்கு போற மாதிரி இருக்கு. ஆந்திராக்காரங்களுக்கு எப்பவும் சினிமாவிலயும் பில்டப், ரியல் லைஃப்லயும் பில்டப். பில்டப் காது, ஆந்திராலோ చాలా మర్డర్ చేశాను, చాలా ఫ్యామిలీ మందిని లేపేశాను. నన్ను లేపేదానికి చాలా మంది వెయిట్ చేస్తున్నారు, అందుకే ఇదంతా. ఎంగ అన్న మేల என்கவுண்டர் ஆர்டர் கூட இருக்கு. அதனாலதான் இப்போ அண்டர் கிரவுண்டா இருக்காரு. ஆந்திரா போலீஸ்காரங்க மோப்பம் புடிச்சுக்கிட்டு வல்ல வீசி தேடிக்கிட்டு இருக்காங்கண்ணா. எவரு ஏன் பிக்குண்டாரோ நேனு சூஸ்தா. சரி சரி, அந்த கதையெல்லாம் இப்ப விடுங்க. அது சரி, இவ்வளவு பில்டப்பா இருக்கிற உனக்கு இந்த பொண்ணு விஷயம் எல்லாம் தேவையா? எந்த கிங்காயினா அம்மாயிலே புங்காய் போத்தாடு. டப்புந்தி, అలాగే అమ్మాయిల్ని పెట్టుకొని ఎదురు వాళ్ళని లేపోయవచ్చు. ఆమా, నీ ఏం తమిళనాడు పొన్నుంగలే వేణుంగ్ర? ఆంధ్ర, కర్ణాటక, కేరళ అంగలా నరయ పొన్నుంగ ఇరుపాంగ. ఇక్కడి నుంచి వెళ్ళిన ఎంతో మంది ఎక్కడెక్కడో వెళ్ళిపోయారు. ఈ మట్టి అలాంటిది. ఒరు పొన్నుకు 10 లక్షలు రూపాయ. 10 లక్షలు అడ్వాన్స్ ఉంది. బుధవారం కెల్లా అమ్మాయిలో హైదరాబాద్ కి డెలివరీ అయిపోవాలి. ఆన్ డెలివరీ టైం కి ఫుల్ క్యాష్ సెటిల్ చేస్తా. ఇన్నికి సండే లీవ్. బుధన్ కలమికుల్ల స్పీడ్ పోస్ట్ లో మాలుంగ వంది ఇరంగరదు కన్ఫర్మ్. ఎంగ తొలిల్ల నాంగ మోసమం పన్న మాటం, ద్రోగమం పన్న మాటం. மேடம், மேடம், பாப்பா கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். இந்த உலகத்தை பத்தி இந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அதான் இந்த குழந்தை முகத்துல இவ்வளவு சிரிப்பு இருக்கு.
ஆனா இந்த சிரிப்பு ஏன் முகத்துல இல்ல? ஏன் இல்ல? எல்லாரும் சிரிக்கிறாங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டி புருஷன் பொண்டாட்டி எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனா இந்த உலகம் ஏன் எனக்கு புரியல? நான் யாரு? நான் ஏன் இவங்கள மாதிரி இல்ல? வாட சொல்ல, பாப்பாவை கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஷீலா, எல்லா இடத்துலயும் உங்களை தேடிட்டேன். உங்களை தேடி தேடி செருப்பு தேஞ்சதுதான் மிச்சம். என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்தியா பாகிஸ்தான் போற பத்தியா இல்ல இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் பத்தியா? ஐயோ, சும்மா விளையாடு. என்ன விஷயம்னு சொல்ல. அது, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். எத்தனையோ பேர் ஐஸ்வர்யான்னு பேர் வச்சிருப்பாங்க, ஆனா உங்ககிட்ட ஐஸ்வர்யமே இருக்காது. சில பேர் சரஸ்வதினு பேர் வச்சிருப்பாங்க, ஆனா உங்ககிட்ட சரஸ்வதி கூட இருக்க மாட்டா. என்னோட பேர் ஷீலா. ஒவ்வொரு ராத்திரியும் தினமும் ஒருத்தவங்க கூட படுக்கிறவனா என்ன போய் இப்படி? ஐயோ, நீங்க இப்போ உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா நான் மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பிச்சைக்காரன் இருக்கான்னா அவனுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். ஒரு கோடீஸ்வரன் இருந்தான்னா கண்டிப்பா அவனுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போன உங்க பாஸ்ட் முக்கியம் இல்ல, நான் ஃபியூச்சரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமே நீங்க உங்க பாஸ்ட் லைஃபை ஒரு நாள் கூட திரும்பி பார்க்க கூடாது. நான் உங்களை அந்த அளவுக்கு நல்லா பாத்துப்பேன். நான் என்ன உங்ககிட்ட பணத்தையா கொண்டு வாங்கன்னு கேக்குறேன், உங்க பாசத்தை மட்டும் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் கற்பூரம் ஏத்தி சத்தியம் பண்ணி என்னென்னமோ சொல்லுவாங்க, ஆனா அதெல்லாம் கண்டிப்பா காப்பாத்துவாங்களான்னு தெரியாது. கண்டிப்பா நான் உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமா இருப்பேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிழலாவும் இருப்பேன், ஒரு மரம் மாதிரி. இப்போ என்னாச்சு? வாழ்க்கையில பணம் கொடுத்து கூப்பிட்டவங்க தான் அதிகம். அப்படி இருக்கும் போது நீங்க மனசை கொடுத்து கூப்பிடுறீங்க. கண்டிப்பா நான் ஏனிட்டதோ
ஜாதி மல்லி இவரோடு துணையாக கவலைப்படாதீங்க சார், இந்த தடவை எலெக்ஷன்ல நீங்க தான் ஜெயிப்பீங்க. சரி சரி, நான் ஜெயிப்பேங்கற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க சப்போர்ட் பண்ணு, அதுக்கு நான் கேரண்டி. சரி சரி. அம்மா பொண்ணுங்களா நல்லா இருக்காங்களா? அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா என் பேரை சொல்லு, சரியா? சரி சார். உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க இருக்கிறனால தான் பிரச்சனையே இல்லாம போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எத்தனை பொண்ணுங்க வேணும்னு சொல்லுங்க, பார்சல் பண்ணிடலாம். சரி சரி, தேவைப்படும் போது சொல்றேன், அனுப்பி வைங்க. எப்ப வேணாலும் சொல்லுங்க. சரி சரி, நான் வச்சிடறேன். வச்சிடறேன். இவனை பார்த்தப்பவே நினைச்சேன் இவன் போட்டோ நியூஸ் பேப்பர்ல கண்டிப்பா வரும்னு. இவன் போனது மட்டும் இல்லாம 10 லட்ச ரூபாய் கிஃப்ட் வேற கொடுத்துட்டு போயிருக்கான். ஐயோ பாவம், அவன் ஆத்மா சாந்தி அடையிட்டான். ஆண்டவா, இருட்டில் கணக்கு போடும் போதேன்னு நினைச்சேன். நீங்க காதலிக்க தான் இங்க ட்ரம் வச்சிருக்காங்களா? எல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க நல்லா. ஏய், அவங்க பூரிக்கு எதுவும் இல்லாமல் சாப்பிட்றாங்க, சட்னி சாம்பார் ஊத்து. ஒரு நிமிஷம், தம்பி அது கேன் வாட்டரு, காசு கொடுத்து வாங்கணும். ரொம்ப வேஸ்ட் பண்ணாத, தண்ணியை சீக்கிரம் கொண்டு போய் கொடு. சரிண்ணா. புள்ளையோ இந்த ஓகேவா? இந்தாங்கண்ணா வா. இல்ல, எல்லா லவ்வர்ஸும் தியேட்டருக்கு படம் பார்க்க வருவாங்க, நம்ம என்னடானா தியேட்டர் மூடினதுக்கு அப்புறம் வந்திருக்கோம். அது எவ்வளவு சூப்பர் படமா இருந்தாலும் ஒரு தடவைக்கு மேல பார்த்தா அது போர் அடிச்சிடும்ல. உண்மைதான். இந்த சினிமா தியேட்டருக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அப்படியா? என்னது? எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் கொட்டி கலர்ஃபுல்லா படம் எடுத்தாலும் அதை பாக்குறதுக்கு வெள்ள ஸ்கிரீன் வேணும், லைட் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நல்ல மனசுல வெள்ள மனசு இல்லனா எதுவுமே கலர்ஃபுல்லா தெரியாது. அட 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 அட, என்ன வார்த்தை என்ன வார்த்தை! அதான் ஏதோ கோல்டன் வேர்ட்ஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அது ஏன்னு தெரியல, நான் லைஃப்ல இந்த மாதிரிலாம் யோசிச்சதே கிடையாது. வாய திறந்தாலே எப்ப பார்த்தாலும் தண்ணி தம்மு இது மட்டும்தான் வரும். சாரி, நான் ரொம்ப நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கேட்டதுக்கு அப்புறம் கோச்சிக்க கூடாது. நீ எந்த ஊரு, எப்படி இங்க வந்த? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. 7ஆம் கிளாஸ் பாஸ் ஆனா 8ஆம் கிளாஸ், திரும்பவும் யாரும் 7ஆம் கிளாஸ் படிக்க மாட்டாங்க. இனிமே இதை பத்தி என்கிட்ட கேட்காத, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். முடிஞ்சு போன கிளாஸுக்கு திரும்ப போக முடியல, என்ன அதோடைய மார்க்ஸ் பார்க்க முடியும்ல? டிக்கெட் வாங்கிட்டு ஏற வரைக்கும் தான் அதோட மதிப்பு. இறங்கிட்டா அதுக்கு மதிப்பு இல்ல. நான் வர. எம்மாடியே செல்ல குட்டியே,
இப்பதான் வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு வழி தெரிஞ்சதா? தொடாத என்ன, பக்கத்துல வந்தா நாத்தம் அடிக்கணும், தூரத்துல இருக்கீங்களா? வேலையா போச்சு, குடிச்சிட்டு வரா. செல்லங்களா, படிக்கிறீங்களா? பலகாரம் உங்களுக்காகவே வாங்கிட்டு வந்திருக்க, சாப்பிடுங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? நீ குடிக்கிறதுக்கு வாங்கின சிப்ஸ், வாழைப்பழம், வேர்க்கடலை எல்லாம் குழந்தைக்கு சாப்பிட எடுத்துட்டு வந்தியா? நீ எல்லாம் ஒரு அப்பாவா? ஆசையோட தானே வாங்கிட்டு வந்தேன், உனக்கு என்ன வேணும் கேளு. என்ன உயிரோட இருக்கிறதுக்கு சாப்பிடுறதே மேல செல்லம், என்ன சொன்னாலும் தாலுக்கு புத்தியே வராது. என்ன வேணும் சொல்லு, உனக்கும் சேர்த்து கபாப் வாங்கிட்டு வர்றேன். தவறேன், எந்திரிச்சு சாப்பிட. அப்பா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு கொடுப்பா. அடே தருதல, நீ உங்க அம்மா ஏன்டா எப்பவும் காசு காசுங்கிறீங்க? அக்கௌண்ட் நம்பரை குடுறி, பணத்தை போட்டு விடுறேன், உங்க உயிரை எடுக்கிறீங்க. பேசுவையா? பேசுவேன். உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கையை நாசமா போச்சு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஏன் இப்படி என் வயிற்றுச்சல கொட்டிக்கிற? எங்க பாவம் உன்னை சும்மா விடாது. நீ சாகும் போது நல்லா அனுபவிச்சுதான் சாவ. சாகும் போது அனுபவிக்கிறாங்க, இப்பவே அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். உனக்கு உங்களை மாதிரி போலீஸ்காரங்க இருக்கிறனால தானே நாங்க எந்த பயமும் இல்லாம சந்தோஷமா ஜாலியா இருக்கோம். நான் இருக்கிற வரைக்கும் நீ எப்பவும் ஜாலியா இருக்கலயா? என் சைடுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன காணிக்க வச்சுக்கோ. ஓ, இத வச்சுக்க. சொல்லுங்க பாய். ஓகே. அஞ்சாயிரம் கட்டலாமா? சொன்னா கேளு. கண்டிப்பா ஜெயிப்போம், சொல்றத கேளு. சரி பாய், மாத்திக்கலாம் உடனே. கண்டிப்பா செஞ்சிடலாம். ஏய் கிருஷ்ணா, பழனி எங்க போனா?
மூணு நாளாக ஆளையும் காணும், பேமெண்ட்டும் வரல. தெரியலண்ணா எங்கே போனான்னு. பாய் டென்ஷனில் இருக்கேன். ஆ என்ன ரேட்டு? சூப்பர் சூப்பர், இன்னைக்கு வீடை வித்தாவது பெங்களூர் ஆட போகிறேன்டா, கண்டிப்பாக ஜெயிப்பேன். பெங்களூர் கட்டுவேன், கண்டிப்பாக ஜெயிப்பேன். சரிங்க, அதே மாதிரி செஞ்சுக்கோ. சரி பார்த்துருவோம். ஏ நான் அப்புறம் பேசுகிறேன். ஹைதராபாத் மேலே 5000 ரூபா கட்டுறேன், லாஸ்ட் ரேட் எவ்வளோ? நீ ஒருத்தந்தான் பெட்டிங்கிலேருந்து தள்ளி இருந்த, இப்போ நீயும் அதில் இறங்கிட்டியா? இந்த பாரு, ஒரு தடவை நீ பெட்டு கட்டிட்டேன்னா அவ்வளோதான், பணத்தை பார்த்துட்டு ஆடணும் தான் தோணும், தோத்துட்டு அப்செட் ஆயிடுவான், தோத்ததை பிடிக்கத்தான் ஓடுவான். இங்கே பாரு, ஆம்பளை பொம்பளை கெடுத்தாலும் சரி, இல்லை பொம்பளை ஆம்பளை கெடுத்தாலும் சரி, சுமக்க போகிறது பொம்பளை தான். சொல்லிட்ட நல்லா யோசிச்சுக்க. அர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுதுண்ணா, அதுக்காக தான் விளையாடணும்னு நினைக்கிறேன் ரங்கண்ணா. கொஞ்சம் எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்களேன். சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேன், எப்படியோ நாசமாக போ. விதி யாரை விட்டது? வேலை செய்யறது எனக்கு பிடிக்கல, போகாத. வேலை செய்யாம என்ன அந்த இடத்துல வச்சுக்கிறதுக்கு? அவன் அப்பாவும் இல்ல அண்ணனும் இல்ல, தினமும் 3000 ரூபா கொடுக்கலன்னா அவன் என்ன உள்ளேயே விட மாட்டான். எவனோ ஒரு புண்ணியவா என்னை 800,000 வித்துட்டு போயிட்டான். அதை கொடுத்துட்டு வெளியில போன சொல்றான். பணத்துக்காக ஜனங்க என்னெல்லாம் பண்றாங்கல்ல, அது மட்டும் வெறும் பேப்பராவே இருந்திருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இந்த உலகமே அந்த பேப்பருக்காக தான் ஓடிட்டு இருக்கு, அது இல்லனா எதுவும் இல்ல. நீ அதுக்காக எல்லாம் ஒன்னும் கவலைப்பட வேணாம். இந்தா இதுல 5000 இருக்கு. 2000 டிப்ஸா வச்சுக்கோ. டிப்ஸா? காதல்கா? இல்ல என்னோட ஷீலாக்கு. இப்போ ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, மும்பை ஜெயிக்குமா இல்ல குஜராத் ஜெயிக்குமா? ஓஹோ சார், பெட் கட்டறீங்களா? மேட்ச் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, கெஸ் பண்ற. குஜராத். என்னடா பாக்கெட்டுக்குள்ள கை விடுறான், அப்ப ஏதோ விஷயத்தோட தான் வந்திருப்பான். யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? உனக்கு வேணுமா? வேணுமா வச்சுக்க. கோவிந்த், நீ முதல்ல பாக்கி பேலன்ஸ கொடுப்பா, இல்லைன்னா ஆட முடியாது சொல்லிட்டேன். ஆட குடுக்கறப்பா, அதுக்காக தான் அலைஞ்சிட்டு இருக்க. என்ன கோவிந்தண்ண, ஏதாச்சும் பேங்க்ல லோன் கேட்க போயிருந்தீங்களா? இந்த உலகத்துல செத்து போன பணத்தை கூட லோன் கொடுப்பாங்க, ஆனா நம்மள மாதிரி பெட்டிங் விளையாடுறவங்களுக்கு இந்த உலகத்துல யாருப்பா லோன் கொடுக்க போறா? எவ்வளவு கொடுக்கணும்? திருப்பி கொடுக்கலன்னா யார் தான் கடன் கொடுப்பா? ஐபிஎல் முடிஞ்சிருச்சுன்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறது, அடுத்த 6 மாசம் ட்ரிப், ஊர்லயே இருக்க மாட்டீங்க. ஐயோ 6 மாசங்கிறது லாங் ட்ரிப்பா, ஒரு 3 மாசம் போட போதாதா? ஆமா, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? 1.5 லட்சம். கோடி கணக்கில் வேர்ல்டு பேங்க்ல கடன் வச்சிருக்காங்க. நான் சின்ன கடன் தானே, கொடுத்துட மாட்டேனா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 75,000 ரூபா ரெடி பண்ணிருக்கேன். இது கொடுத்துரு, அதுல எந்த குறையும் வச்சிடாத, கிடைச்ச வரைக்கும் நமக்கு லாபம். பேலன்ஸ் அமௌண்ட் உடனே கொடுத்துரும் சொல்லிட்டேன். கடவுள் சத்தியமா சீக்கிரம் கொடுத்துறப்பா, மனுஷன் நம்புப்பா. ஏ கோவிந்தண்ண, கடவுள் போட்டோ விட்டு வெளில வரமாட்டாருன்னு தெரிஞ்சுதானே அவங்க மேல இப்படி பொய் சத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்க? இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா இல்லையா? அப்புறம் கடவுள் மேல சத்தியம் பண்ணாம வேற யார் மேல சத்தியம் பண்ணுவாங்களா? ஹலோ பாய், கோவிந்தன் ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டான். எனக்கு 5, எனக்கு 4. சரி, 3. குஜராத் மேல இன்னும் 2 ஆட் பண்ணிக்கோங்க. சரிப்பா. ரங்கண்ணா, டெல்லி 65-33. பத்து. குஜராத் 65-30. ரங்கண்ணா, டெல்லி 65-70 கேஸ் பண்ணு. 5 விக்கெட் போயிருக்கு, பவுலிங் நல்லா இருக்கு, போனா வராது சொல்லிட்டேன். அட நீ போடுறங்கண்ணா, அதெல்லாம் அடிப்பாங்க பாரு. எஸ் போடுறா, எஸ் போட.
சரி என்ன பண்ணிட்டே இருக்கிய? சரி அடுத்தது யார் என்ன சொல்றீங்க? குஜராத்ல அமௌண்ட் அப்படியே இருக்கட்டும். இன்னொன்னு விழுந்துருச்சு. ஒரு நிமிஷம், நான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். நாம நினைக்கிறது ஒண்ணா இருக்கு, நடக்கிறது ஒண்ணா இருக்க. நமக்கு இருக்கு, பாத்துக்க, அதை வரேன். சரிண்ணா. யாருமா நீ? கோவிந்த் இல்லையா, நான் ஒரு பொண்டாட்டி. ஓ, அவரு பாத்ரூம் வரைக்கும் போயிருக்காரு, அஞ்சு நிமிஷம் வந்துருவாரு. நீங்க இங்கே இருக்கு. சரி. கருமா, நம்ம பட்ற கிசுகெல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா மேட்ச் ஒண்ணு கேக்க மாட்டாங்க. உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க, யாருன்னு பாரு. என்னையா? உன்னை தான் பா, போய் பாரு. யாரா இருக்கும், என்ன தெரியும் வந்தது? ஏய், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தைங்க ஸ்கூல் அட்ரஸ் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ரெண்டு மாசமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, மத்தியானம் வரைக்கும் வெளியே நிக்க வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. ரெண்டு நாள் பசங்க வீட்லயே உட்காந்து பரீட்சைக்கு படிக்கட்டும், நாளை கட்டிடலாம். விட, லட்ச லட்சமா பணத்தை கொண்டு வந்து இங்க கொட்டுறீங்க, ஆனா குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதா? எப்ப பார்த்தாலும் பெட்டிங் விளையாடி விளையாடி பணத்தை இழக்கிறது வேலையே போச்சு. அதான் சொல்றல, நாளைக்கு பணம் கட்டிடலான்னு இப்ப கிளம்ப. இப்படி குடிக்கிறது பெட்டிங் விளையாடுறத விட்டுட்டு வீடு பொண்டாட்டி பிள்ளைங்களை பாருங்க. உங்க பொழுதுபோக்குக்கும் பிடிவாதத்துக்கும் ஏன் குழந்தைங்க வாழ்க்கையை வீடாக்குறீங்க? நீங்க கட்டலனாலும் பரவாயில்லைங்க, நான் எந்த ஆளிய வித்தாவது நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டிக்கிறேன். போச்சு. இத பத்தில யாரும் கவலைப்படாதீங்க, இது எப்போ மாமலா நடக்கிற விஷயம் தான். இப்ப பாரு ரங்கண்ணா எப்படி அடிக்க போறாங்கன்னு. இன்னைக்கு மேட்ச்ல நான் தான் ஜெயிப்பேன், மேட்ச்ல பல ட்விஸ்டுகள் நடக்க போகுது. ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லனா இந்த பணத்தை வச்சுக்கோங்க, உங்க தாலிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. போறாங்க. நான் சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன். இந்த உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க, நீ இதுக்காக என்ன லவ் பண்ண? இதெல்லாம் தண்ணி அடிக்கும் போது பேசுற பேச்சு. இந்த உலகத்துல எத்தனையோ அப்பா அம்மா இருக்காங்க, நான் ஏன் எங்க அப்பா அம்மாக்கு மகனா பிறந்தேன்? மேல இருக்கிறவன் தான் இதெல்லாம் எழுதுவானா, ஆனா அவன் யாருன்னு தான் எனக்கு தெரியல. அவன் என்ன எழுதுறானோ அதுதான் நடக்கும். சரி, எழுதறதான் எழுதுறான், என்னோட எக்ஸாமையும் சேர்த்து எழுதிருந்தானா, நான் அதுல பாஸ் ஆகி என்னோட லைஃப் ஆச்சு, நல்லா இருந்திருக்கும். சாரிடா, என் பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஒரு 2-3 டேஸ்ல நான் திரும்ப வந்துருவேன். நீ என்ன நிஜமாவே லவ் பண்றியா இல்ல சிம்பத்தியா? சிம்பத்தியா இருந்திருந்தா 2,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆமா, உனக்கு ஏன் இவ்வளவு சந்தேகம் என் மேல? எதுக்காக என்ன லவ் பண்றேன்னு எனக்கு ரீசன் தெரிஞ்சுதான் ஆகணும். ஹாய் டார்லிங். ஹாய் டா, அப்பா கால் பண்ணிருந்தாரு, அதான் பேசிட்டு இருந்தேன். நான் நல்லா இருக்கேன் தெரியுமா? சாரி டா, ஏன் ஒரு ஃபோன் கூட பண்ணல? அதான் பிஸியா இருந்தேன், இனிமே மிஸ் பண்ண மாட்டேன். சரி வாடா, ஒரு செல்ஃபி எடுத்து. அங்க பாத்தியா, உள்ள ஒண்ணு வெளிய ஒண்ணு, செல்ஃபி காதலாம் இப்ப செல்ஃபிஷ் காதல் ஆயிடுச்சு. இப்பலாம் மனசை பார்த்து லவ் பண்றவங்களை விட டைம் பாஸ்க்காக லவ் பண்றவங்க தான் ஜாஸ்தி. ட்ரூ லவ்லாம் இப்ப இல்ல. சில பேருக்கு காதலுங்கிறது உடம்புல போட்டுக்கிற துணி மாதிரி, அப்பப்போ அதை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு காதலுங்கிறது என்னோட உயிரோட கலந்த ஒரு விஷயம். நான் சாகுற வரைக்கும் உன் கூட ஒரு நிழலா இருப்பேன், சரியா? நீ யார் யாருக்கு மேட்ச்சு? குஜராத்தும் பெங்களூரும். இந்தாங்க அமௌண்ட்டை புடிங்க, செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு எப்படியாச்சும் வாங்கிடணும்.
வணக்கண்ணே. கலெக்ஷன் வாங்கிட்டு போக வந்திருக்கீங்க போல இருக்கு. பேமெண்ட் பேலன்ஸ் இருக்குப்பா. உங்களை மாதிரி ஆளுங்க எங்க கொண்டு வந்து கொடுக்குறீங்க? அதான் வசூல் பண்ணலாம்னு வந்தேன். நல்லதுண்ணே. நானும் இப்படித்தான் இருந்தேன். இப்போ இப்ப எப்படி இருக்க பாத்தியா? போடா கோவிந்தா. என்னப்பா ஏகப்பட்ட பேலன்ஸ் இருக்கு, இன்னும் வந்து சேரலையே. என்ன இப்படி சொன்னா எப்படின்னா, நான் மேட்ச் விளையாடாம என்ன பண்றது? நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன எதுக்கு கேள்வி கேக்குற? ஜெயிச்சா மட்டும் எண்ணி எடுத்துட்டு போற? பொண்டாட்டி அடமானம் வச்சாவது, பணத்தை கொண்டு வா. கொண்டு வர, பணத்தோட வர. குஜராத் தான் ஜெயிக்கும். பெங்களூர் ஜெயிச்சாதான் செமி ஃபைனல்ஸ்க்கு வரும். பெங்களூர் தோக்கடிச்சு குஜராத் தான் ஜெயிக்கும். இல்ல தல, இன்னைக்கு பெங்களூர் தான் ஜெயிக்கும். செமி ஃபைனல்ஸ் பெங்களூர்ல விளையாடுறதுனால கண்டிப்பா பெங்களூர் தான் ஜெயிக்கும். வேணா பாருங்க. அண்ணா குடு குடு எல்லாத்தையும் குடு, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் குடு, எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. இதெல்லாம் சேர்த்தா 1,00,000 ரூபாய் வரும். பேலன்ஸ் எப்ப கொண்டு வந்து தருவ? நான் வாங்கி தரேன். உனக்கு மூளை நல்லா வேலை செய்யுது, நீ நல்லா கெஸ் பண்ண. வாடா ரங்கனா. இப்போ என்ன ரேட்டிங்? யோ, இப்பத்தானே அவன் பொண்டாட்டி தாலி வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்க. உன் டைம் சரியில்லை. இந்த ஐபிஎல்ல விட்டுரு, அடுத்த ஐபிஎல்ல புடி சொல்லிட்டேன். ரங்கனா, இந்த மேட்ச்ல மட்டும் ஜெயிச்சிட்டனா இதே மாதிரி 10 சேனை என் பொண்டாடிக்கு வாங்கி போடுவனா? சொல்ற பேச்ச கேக்குறா. அண்ணா 75-20 பண்ணிட்ட, எப்படியோ போய் தொல. ரங்கண்ணா பாத்தியானா எப்படி? அண்ணா இன்னும் 2 ஆட் பண்ணிக்கோங்க. அண்ணா எனக்கு 2 ஆட் பண்ணிக்கோங்க. சரியான மொக்க பசங்க, ஒழுங்கா பவுலிங் பண்ண கூட தெரியல. விக்கெட் எடுக்க எவனுக்குமே துப்பு இல்ல. ஆளாளுக்கு மொக்கைய பவுலிங் பண்ணி என்ன சாகடிச்சிட்டீங்களடா. ரங்கனா இப்ப என்ன ரேட்டிங்? அவ்வளவுதான் முடிஞ்சு. போச்சு, எல்லாம் போச்சு. என் செருப்ப கழட்டி நானே படா 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 படான்னு அடிச்சுக்கணும். எனக்கு நல்லதே நடக்காது. எதுவும் நடக்காது. நான் சொன்ன கேட்டியா? என் பேச்சு கேட்டியா? நீ ஏன விடுங்க. வாங்க அடிக்க மாட்டவா? கடன் வாங்கினவங்க கிட்ட கடன் கேட்க கூடாது. மேட்ச்ல தோத்தவங்க கிட்ட புத்திமதி சொல்லக்கூடாது. இதுல எது பண்ணாலும் நமக்கு தான் அடி கிடைக்கும். மனுஷனுக்கு கெட்டதுன்றது
இங்கிலீஷ் மாதிரி. வரலனாலும் அது பின்னாடி தான் போவோம். நல்லதுன்றது நம்மளோட தாய்மொழி தமிழ் மாதிரி. நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தாலும் அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஹைதராபாத் நீ என்ன ரேட்டு? யாரு டாஸ்க் வின் பண்ணது? இந்த உலகத்திலேயே நீதான் காஸ்ட்லியஸ்ட் லவர் நினைக்கிற. தினமும் 3000 ரூபாய் கொடுத்து உன் காதல மெயின்டெயின் பண்ற. காதல்ல சீப்பு காஸ்ட்லி அப்படின்லாம் இல்ல. சச்சின் எத்தனை மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சாலும் நெக்ஸ்ட் மேட்ச்ல ஜீரோல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். காதலும் அப்படிதான். எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் கண்ணிலேயே ஆரம்பிச்சு அந்த கண்ணுக்குள்ளேயே அவங்கள பத்திரமா வச்சு காப்பாத்தணும். விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் இந்த குழந்தைங்களை வச்சு என்ன பண்ண போறேன்? இப்படி நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டீங்களே, இந்த குழந்தைங்க முகத்தை பார்த்தாது இருந்திருக்கலாம்ல. சூது சூதுன்னு இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் வித்துட்டு கடைசியில என் தாலையை கொண்டு போய் வித்துட்டு இப்படி போயிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? நான் எல்லாத்தையும் இழந்து நாசமா போயிட்டேன். என்ன தோக்கடிச்சிட்டாங்கப்பா. நீங்க தான் உங்க வாழ்க்கையில தோத்து போயிட்டீங்க. பெட்டிங் தான் வாழ்க்கைன்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையை இழந்துட்டீங்க. LBW மட்டும்தான் அம்பையர் அவுட் கொடுப்பான். கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள், உங்கள் தப்பு என்னன்னு உங்களுக்கே தெரியும். மறுபடியும் அதே தப்பை பண்ணாதீங்க. இனிமேலாச்சும் திருந்த பாருங்க. நீ சொன்னது நிஜம்தான். பெட் கட்டுறது தான் என் வாழ்க்கை லட்சியம் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, என்னை மாற்றிக்கணும்னு தோணுதுப்பா. ஒரே மேட்சில் ஜெயிச்சிடலான்னு பார்த்தேன். வாழ்க்கையில நிறைய மேட்ச் இருக்கு. உங்களுக்கு நல்ல அழகான பொண்டாட்டி, கண்ணுக்கு நிறைஞ்ச குழந்தைங்க, இவங்களை முதல்ல பாருங்க. இந்த பெட்டிங் எல்லாம் விட்டுருங்க. அழகான பொண்டாட்டிப்பா, அவ்வளவு ஒரு நாள் கூட சந்தோஷமா நான் வச்சுக்கல. என் பசங்களுக்கு நான் ஒழுங்கா ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்டினதில்லப்பா. இனிமேலாவது நான் திருந்தணும்ப்பா. ஆனா என்ன பண்றதுன்னே தெரியல. டோட்டலா வாஷ் அவுட் ஆயிட்டேன். நான் அந்த கேம் விட்டு போயிடுறேன்ப்பா. என்னை பார்த்து எல்லாரும் திருந்திடுவாங்க, கண்டிப்பாக திருந்துவாங்க. எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். போறப்பா. ஆ, உன்னை ஏமாத்துற யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. இன்னைக்கு என்னோட வீட்டு வெளிச்சம் அணைஞ்சு போச்சு, நாளைக்கு இதே மாதிரி அவங்க வீட்டுல நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? கோவிந்தா, 3 லட்சத்துக்கு போய் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டிய. அதுக்கு பதிலா இன்னொரு தடவை பெட்டு கட்டியிருந்தேன், எப்படியாவது நீ ஜெயிச்சிருப்பேன். நம்மளெல்லாம் ஆட்டி வைக்கிறவன் மேல இருக்கா, இங்க கீழே உங்க எல்லாரும் வாழ்க்கையிலையும் நான் விளையாடிட்டேன். என்னால எத்தனை பேர் வாழ்க்கை வீணா போச்சோ. ஆசீர்வாதம் வாங்கினாலே வழங்க மாட்டோம், இதுல சாபத்தை வாங்கினா உருப்படவா போறோம். எனக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க, நாளைக்கு அவங்களுக்கும் இப்படி ஒரு நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம்? வேணாம்ப்பா, வேணாம். எனக்கு இந்த பாவ பணம் வேணாம். கூலி வேலை செஞ்சாவது என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நான் காப்பாத்துறேன். இந்த காமெடி விளையாடுறவங்க வாரத்துல 2 நாள் தான் ஜெயிப்பாங்க, 5 நாள் தோப்பாங்க. ஜெயிச்சா மட்டும்தான் நாம ராஜா. தோத்துட்ட அவ்வளவுதான் ஐயா, எல்லாம் போயிடும். ஆசை இருக்கணும் மனுஷனுக்கு, ஆனா இந்த பெட்டிங் ஆசை மட்டும் கூடவே கூடாது. குடும்பத்தையே நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துருது. இந்த கரண்ட் இருக்க வீட்டுல சார்ஜர் போடுறதுக்கும் கரண்ட் வேணும், பணத்தை எரிக்கிறதுக்கும் கரண்ட் வேணும். அதே மாதிரிதான் நமக்கு எல்லாத்துக்கும் துட்டு வேணும். சாவு எப்படி வரும், எப்ப வரும்னு சொல்ல முடியாது. 8 மாச குழந்தைக்கும் வரும்,
80 வயசு கிழவனுக்கும் வரும், அதை சொல்ல முடியாது. ஆனா காசுக்காக மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கான் பாய். கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி. கடவுளே, யாரோட வாழ்க்கையும் நிரந்தரமே இல்லை. போறவன் வர்றவன் மாதிரி வர்றவன் போய் தான் ஆகணும். ஆண்டவன் வாழறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கான். அதை புரிஞ்சுக்கிட்டவன் வாழுவான், புரிஞ்சுக்காதவன் இப்படித்தான் சாவான். திருந்திருங்கடா, கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற திருந்திருங்கடா. இவனை பார்த்தா அது திருந்துங்கடா. கோவிந்தா, என்ன மன்னிச்சிடுற. இப்படி நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. எல்லாரும் தயவு செஞ்சு மாறிடுங்க. இந்த பெட்டிங்கிற பேய விட்டு ஒழிச்சிருங்க ஐயா, ஒழிச்சிருங்க. தினமும் 3000 ரூபாய் கொடுக்கலனா அவன் என்ன உலைய விட மாட்டான். 8 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தன் என்ன வித்துட்டு போயிட்டான். நான் கேப் விட்டு போயிடுறப்பா. என்னை பார்த்து எல்லாரும் திருந்திடுவாங்க, கண்டிப்பா திருந்துவாங்க. எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வணக்கம். 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 கடவுளே காப்பாத்துங்க. என்னப்பா விஷயம், எதுக்கு வந்திருக்க? அதுலன்னு ரங்கண்ணன் இனிமே கேம் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சும்மா இருந்தா உங்களுக்கும் லாஸ். அந்த வேலையை எனக்கு கொடுத்தீங்கன்னா நானே கேம் நடத்துறேன். ஆனா என்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கவோ டெபாசிட் கட்டவோ காசு இல்லை. பரவாயில்ல விடு, நடத்தாம லாஸ் ஆகுறதுக்கு நடத்தி லாஸ் ஆகுறது பெட்டரு. உனக்கும் பிட்ட பத்தி நல்ல நேக்கு தெரியுது, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, நாளையில இருந்து நீயே நடத்திக்கோ. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எனக்காக இல்லைனாலும் அவளுக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும். அவனுக்கு தெரியாம வேலைக்கு போகட்டுமா? தினமும் உன கஷ்டப்படுத்துறேன். சாப்பாடு இல்ல, வேண்டாம், லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் உட்காரலாமா? உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு. ஹாய் ஹாய், என்ன டார்லிங்ஸ், கலெக்ஷன் சூப்பரா? குடு 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 குடு, கிளம்பு. என்ன ஆன்டி, இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். என்ன புல் புல், பேச மாட்டியா? சரி, இப்போ ஒன்று அப்புறமா வந்து கவனிச்சுக்கிறேன்.
செல்லம். என்ன கம்மியா இருக்கு? நான் என்ன பண்றேன், யாரும் கிடைக்கல. ஒழுங்கா குளிச்சுட்டு சென்ட் அடிச்சுட்டு போ. இப்படி நாத்தம் அடிச்சா எவன் பக்கத்துல வருவான்? வாயில பான் பிராக்கு, உடம்புல சரக்கு நாத்தம். ஓட்டண்ணா போ. நில்லு செல்லம். பணம் எங்கிருந்து வருது, எப்படி வருது, எல்லாமே தெரியும். நீ ஒருத்தி கண்ணு முடிக்கிட்டா உலகமே இருட்டாயிடும் நினைச்சியா? நடக்கட்டும் நடக்கட்டும், இது எத்தனை நாளுக்குன்னு நானும் பார்க்கறேன். உன்னோட ஃப்ரெண்டு அவளாவே வந்தா அவளாவே போயிட்டான், அதாவது போஸ்ட் பெய்ட் மாதிரி. ஆனா நீ ப்ரீபெய்டு காசை கையில் கொடுத்துட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிடணும். லைஃப் இப்போ நல்லா போயிட்டுருக்குல்ல, காசு பணம் துட்டு மணி மணி எல்லாம். அதெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, எனக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை. பஸ்ஸில் ஏறிட்டேன், ஆனால் எப்படி இறங்கணும் தான் தெரியல. ஒரு ஐடியா உன் வாழ்க்கையே மாத்திடுச்சுல்ல. உனக்கு ஒன்று சொல்லவா, காசு வாழ்க்கையை மட்டும் மாத்துறது இல்ல, மனுஷனையே டோட்டலா மாத்திரும். ரொம்ப கரெக்டா சொன்ன நீ, இது நல்ல சரக்கு போத தலைக்கு ஏறுது. ஒரே ஒரு நிமிஷம் இருமாச்சு, டேங்க ஃப்ரீ பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்து போடா, இங்க விழுந்துட போற, பொறுமையா போ, பதறண்டா. இந்நேரத்துக்கு யாருன்னு தெரியலையே. நீ போய் சாப்பிடு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் டோட்டலா விட்டுருவேன். அதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்ல, இன்னும் மூணே பெட்டிங் தான் பாக்கி இருக்கு. அதுல நான் ஜெயிச்சிட்டேன்னா நம்மளுடைய கல்யாணம் தான். சரி, நான் போய் கட்டிங் போட்டு சாப்பிட்டு தூங்குறேன். கையில கட்டி இருக்கிற வாட்ச் நம்மளோடதான் இருக்கலாம், ஆனா நேரம் நம்மளோடது கிடையாது. ஓகே, நீ சொல்றது எனக்கு புரியுது. நீ போய் படுத்து தூங்கு, நாளைக்கு பாத்துக்கலாம். சரி. மட்டே ஆயிட்டானா? ஆஹாஹாஹாஹா, இன்னைக்கு மூணு மேட்ச் இருக்க, தல எப்படியாவது விட்டதெல்லாம் பிடிச்சி இன்னைக்கு பெட்டி நிறைய பணத்தை கொண்டு போய் ஆகணும். ஏய், விட்டதை பிடிச்சாலே எனக்கு போதும். தல என்ன ஓபன் ரேட்டு? போத் 90. ஸ்ரீலங்கா மேல 50,000. தல நியூசிலாண்டுக்கு 10,000. சரி, இன்னும் ஒரு ரன் டார்கெட். தல பவுலிங் டைட்டா இருக்கும். கிருஷ்ணா, போத் 90 ஸ்ரீலங்காக்கு 70,000 ஆடிருக்க. ஸ்ரீலங்கா ஃபேவரட்டா இருக்கும்போது 66-80 ₹80,000 ஆடிருக்க. அப்புறம் உல்டா கேம்ல ஸ்ரீலங்காக்கு 100,000 ஆடிருக்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஸ்ரீலங்கா அடிச்சிருவாங்க தல. தல இப்ப ரேட் என்ன? ஒரு பால் போடட்டும் இருறா, என்ன அவ்வளோ அர்ஜென்ட்? ஒரு லட்ச ரூபாய் அநியாயமா போயிடுச்சு. பரவாயில்ல விடு தல, இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குல்ல, விட்டதை பிடிக்கிறேன். இந்த இடத்துல வாஸ்து சரியில்லை, மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் ஒரு டீம் தம்மு போட்டு வந்துடுறேன். தல நான் ஒன்றும் மனசு விடல. தல இங்கே பாரு, நான் சொல்கிறது சத்தியம், இந்த மேட்ச்சில் நான் விட்டதை பிடிக்கல. உன் செருப்பு கழட்டி என்ன அடித்தலை, நான் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். அதெல்லாம் சரி, ஏற்கனவே ஒன்று மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்க
அவங்க ஜெயிச்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற.
அப்படிக்கு ஏத்த நாளு. இந்த கேம்லயும் தோத்துட்டு வந்து நில்லு, அப்ப தெரியும் உனக்கு எல்லாம். ஜெயிக்கிறியா நானும் பாக்குறேன். ஏன் தல அவசரமா பேசுற? மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, வாத்தல போலாம். ஓம் நமசிவாயா. அல்லாவே இயேசுவே, அஃப்ரிடி இன்னைக்கு எப்படியாவது ஜெயிக்க வைங்க. அவர் ஜெயிச்சாதான் எனக்கு ரெண்டு பெட்டி கிடைக்கும். இன்னைக்கு நான் ஜெயிக்கல என் கதை காலி. ஓ ஜீசஸ், இது வரைக்கும் அவங்க அம்மா காலில் விழுந்திருப்பானு கூட தெரியல. இப்ப ஆன் பண்ணதுல ஐயூ. போடு, விக்கெட் விழுந்துருச்சு. நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பா ஜெயிப்பேன். பார்த்தல விளையாடுவேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அவ்வளோ அக்கௌண்ட்ல காசு இல்லைனாலும் கையில கிரெடிட் கார்டை வச்சு சுத்துற ஆளுங்க நீங்களாம். இந்த வெட்டி வீராப்புக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. பணம் இல்லாம விளையாடி ஏன்டா ஏன் உயிர் எடுக்கிற? நீ மட்டும் பணத்தை செட்டில் பண்ணலன்னு வச்சுக்கோ, நான் சும்மா இருக்க மாட்டேன். தல கண்டிப்பா கொடுத்துரும் தல, ஏமாத்த மாட்டேன். கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க தல. 6 லட்சம் ரூபா கொடுத்த. தல தல எழுந்துரு தல. என்னடா கிருஷ்ணா, உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 6 லட்சம் கொடுக்கணும். என்ன, ஊரை விட்டு ஓடி போயிட்டான் தல? ராத்திரியோட ராத்திரியா போயிட்டான். அட பாவி, ஊர்ல இருந்து காசு வருதுன்னு சொன்னானே, எங்க போயிருப்பான்? யாருக்கு தெரியும் தல, அவன் இருக்கானோ செத்துட்டானோ. ஸ்விட்ச்ட் ஆஃப். 6 லட்சம். அவன் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ? 1 லட்சம். டெபாசிட் அமௌண்ட்டை விட அதிகமா ஆட வைக்காதன்னு சொல்லிருக்கல்ல தல. டெய்லி வந்து ஆடிட்டு இருந்தான், அதான் கொடுத்துருவான்னு நினைச்சேன். நான் ஏற்கனவே நிறைய குடிச்சிருக்கேன். பணம் போயிருந்தாலும் உன்னை அடிக்காம உதைக்காம பேசிக்கிட்டு இருக்கேன்னா உன் மேல இருக்கிற நம்பிக்கை மட்டும்தான். இதுல கோல்மால் எதுவும் இல்லல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தல. அவன் போன் நம்பரு, ஊர் அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எப்படியாவது ஊர்ல போய் தேடி கண்டுபிடிச்சு பணத்தை வாங்கிடுறேன் தல. நீ சொல்ற எல்லாத்தையும் நான் நம்புறேன். ஒரு வேலை நீ ஏமாத்துறன்னு தெரிஞ்சதுன்னா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அத நீ மனசுல வச்சுக்கோ. கிளம்பு. டெபாசிட்ட விட அதிகமா யாரையும் ஆட வைக்காத. சரி தல, போயிட்டு வரேன். கொஞ்சம் லேட் ஆகும். சரி வந்துடுற. ஏய், என்ன இங்க நிக்கிற? வரியா? ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டியா? ரேட்டு 2000 தானே? ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. என்ன ஓவரா சீன் போட்டு இருக்க? கூப்பிடுறன்ல, வா போலாம். வாடி வான்னு சொல்றன்ல. ஏய் கைய விடு. ஓர பரியா இல்லையா? விடு சொல்றன்ல. வேற யாரையாவது வச்சுக்க. ஏய் விடு, நல்லா தெரியும். வாடி நான் விடுறவள. ஏய் யாரா நீ? உன் பொண்டாடி கேவ பிடிச்சேன், அவளோட கஸ்டமரானா? புரியுதா? ஏய் வாடி நான். மரியாதையா போயிடு, இல்லனா கொன்றுவேன். ஏய் நான் தான் லேட்டா வருவேன்னு சொன்னல, ஏன் அவ்வளவு சீக்கிரம் வந்த? இங்கெல்லாம் நிக்க கூடாது, ஓடுங்க ஓடுங்க. போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், வா போலாம்.
இனிமே நீ என்ன தேடி வராத, வாழ்க்கை முழுக்க ஓடிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். புருஷன் பொண்டாட்டி பேசிட்டு போனா ஜனங்க சந்தோஷப்படணுமே தவிர கூப்பிட கூடாது. நான் உனக்கு சரியானவ இல்ல, இந்த உலகம் என்னைக்கும் என்னை ஏத்துக்காதுடா. எப்பவும் நான் அங்கேயே கடந்து சாகணும், அவ்வளவுதான். மூணு முடிச்சு வாங்கிக்கணும்னு ஆசையா இருந்தது, ஆனா அத இந்த உலகம் ரொம்ப கேவலமா பேசும்னு இந்த அறிவுக்கு எட்டாம போயிடுச்சு. வாழ்க்கை முழுக்க நினைச்சு பாக்குறதுக்கு நிறைய நினைவுகளை கொடுத்திருக்க, போதும், எனக்கு அது போதும். தயவு செஞ்சு என்ன மறந்துரு, இனிமே என்ன நீ பார்க்க வராத. கவலை தினமுமா மரண வேதனை, கால்கள் முள்ளிலே நெஞ்சு தாங்கல. சரியாக நடை போடாதாம் எனக்கு தெரியல, சரியான வழி போக கவலையாகுதே. மனச தனியோ ஓடச்சாய இருப்பதா எனக்கு அது தோணலையே. யாரை நான் கேட்பது, என்னை நான் கேட்கிறேன். கோபங்கள் என்னிலே வருதடி, விடுதலை வேண்டுமே மனிதனின் சதியிலே. நம்ம வாழ்க்கையில் பொண்ணு நொடுத்தி வர வரைக்கும் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். அதே ஒரு பொண்ணு வந்துட்டா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கிற வாழ்க்கை மேடு பள்ளம் இருக்கிற ரோடு மாதிரி தள்ளாடிடும். பசங்க லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா குடிக்க கற்றுக்கிறாங்க, அதுவும் கிட்னி ஃபெயிலியர் ஆகிற வரைக்கும் குடிக்கிறாங்க. வாந்தி வர வரைக்கும் குடித்தா அது போதை, அதுக்கு மேலேயும் குடித்தா ஃபுல்லாக கன்ஃபியூஸ்டாக இருக்கே. சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. ஆனால் எப்படின்னு தெரியலையே.
டிவி சவுண்ட் ஜாஸ்தி வச்சுக்கோ. ஹே செல்லக்குட்டி, ஆள காணுமேனு பார்த்தேன், நீ இங்க தான் இருக்கியா? வா, கஸ்டமர் வந்திருக்காரு, அட்டன் பண்ண. என்ன பைத்தியக்காரனா தெரியறனா? மாசத்துல மூணு நாள் தானே எனக்கு நல்லா தெரியும். நாடகம் ஆடுறியா? நாடகம் எப்படி எப்படி உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? நடத்த கெட்டவளுக்கு குடும்பம் நடத்துற ஆசை வந்துருச்சா? ஞாபகம் வச்சுக்கோ, நீ சாமிக்கு முன்னாடி இருக்கிற நைவேத்தியம் இல்ல, வெளிய தெருவுல ஓடிக்கிட்டு இருக்கிற சாக்கடை தாண்டி நீ அத முதல்ல தெரிஞ்சுக்க. வாசல தாண்டாம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு படிதாண்டா பத்தினி அடி நீ. ஒழுங்கு மரியாதையா சொல்ற பேச்ச கேட்டு கஸ்டமரை சந்தோஷப்படுத்துற வழிய பாரு, பெரிய பத்தினி.
ஹலோ, நான் உன் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஷீலா, என்னாச்சு? இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். இந்த ஊரு, இங்க இருக்கிறவங்க எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. எங்காவது போய் சாகுறதுனாலும் சரி, இல்ல எங்காவது போய் போடுறதுனாலும் சரி, நான் கூட வரேன். சரி, எனக்கும் இந்த பெட்டிங், கிரிக்கெட், தண்ணி, தம்முன்னு எல்லாமே ஒரே கடுப்பா இருக்கு. நாம எங்கேயாவது தூரமா போய் சந்தோஷமா வாழலாம். ஆனா நம்ம எப்பவும் மீட் பண்ற இடத்துல மீட் பண்ண வேணாம். சாம்ராட்பேட் சிம்சன் பார்க்குக்கு கரெக்டா 11 மணிக்கு வந்துரு. இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். சரி, நான் வந்துடுறேன். ஹலோ யோகி, பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போறானா? பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிட்டானா? எங்க போயிருப்பான்? யாருக்கோ ஃபோன் பண்ணி சிம்சன் பார்க் பக்கத்துல போயிட்டு இருக்கேன்னு சொன்னானே. கையில கிடைச்சானா செத்தாம அவனை நம்பி இருந்த அவனும் துரோகம் பண்ணிட்டான். விட்டுறாத, அவனை போட்டு தள்ளிட. சிம்சன் பார்க் பக்கத்துல போயிட்டு இருக்கானா? பாருங்க. என்னடா ஆச்சு அண்ணா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுண்ணா. போய் ஸ்டெப்னிய மாத்த. அண்ணா ஸ்டெப்னி இல்லண்ணா. என்னடா புடுங்கிட்டு இருந்த? அண்ணா இங்க பஞ்சர் கடை இருக்கு, 2 நிமிஷத்துல ஆளை கூட்டு வந்து ரெடி பண்ணிடுறேண்ணா. போ. இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த உலகம் எனக்கு புதுசா தெரியுது. இனிமே என்னோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வராதுன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
24 மணி நேரம் ஹாஸ்பிட்டல் பெட்ரோல் பங்க் ஓகே. இது என்னோட ஒர்க் ஷாப் புதுசா இருக்கு. இந்த நேரத்தில் நாங்க தான் வேணும்னு செட்டப் பண்ணோம். என்ன சொன்ன? என்ன திமிர் இருந்தா அண்ணனுக்கு ஒரு போன் பண்ணிக்க. டேய், அவனை எதுவும் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அண்ணா, அவனை போட்டோனா இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. சரி, எங்க அவனை தூக்குனீங்களோ அங்கேயே தூக்கிட்டு போய் போட்டு வந்துருக்க. தனியா இருந்த என்னோட வாழ்க்கையில என்னோட நிழல் மட்டும்தான் எனக்கு துணையா இருந்துச்சு. ஆனா இப்போ நீயே எனக்கு நிழலா வர, அந்த நிழல் என் கூட என் வாழ்க்கை பூரா துணையா இருக்கும். எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொன்ன நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. நீ இல்லாம நான் வாழ்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. மறுபடியும் என்னோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு.